அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஸீரோஸ் அகாடமி நம்ம சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்திய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் உண்டு டிஎன்பிஎஸ்சி டிஎன் யுஎஸ்ஆர்பி எதை எடுத்துக்கிட்டாலும் இந்திய வரலாறு அப்படின்ற ஒரு டாபிக் உண்டு அதற்கான வகுப்புகள் தான் தொடர்ச்சியாக பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம் வகுப்புகள் மட்டும் பார்க்காம நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஏற்கனவே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் குப்தர்களுக்கு ஒரு டெஸ்ட்டும் தில்லி சுல்தானுக்கு ஒரு டெஸ்ட்டும் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம மூணாவது டெஸ்ட்டு இந்த வாரம் முடிச்ச முகலாயர்கள் அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் அப்போ நம்ம இந்த வாரம் என்ன பண்ணியிருக்கோம் முகலாயர்கள் அப்படின்ற ஒரு சாப்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம் அதற்கான டெஸ்ட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதற்கு முன்னாடி ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணனா அதையும் என்ன பண்ணுங்கள் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் எப்படி போடுறது அப்படின்னா உங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் பிடிஎஃப்கான லிங்க் என்ன பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர்லேயோ இல்லை நோட்லேயோ என்ன பண்ணுங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்க டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு அதன் பிறகு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பாருங்கள் என்ன பண்ணாதீங்க வீடியோ பார்க்காதீங்க டெஸ்ட் போட்டுட்டு வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை பாருங்கள் அப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம் டெஸ்ட்டு போ டெஸ்ட்டு போட்டுட்டு வந்து இப்போ என்ன பண்ணுங்கள் வீடியோவை கம் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ முதல் கேள்வி இதில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா தவறான வாக்கியத்தை கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் அவுட் த ராங் ராங் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப தப்பான ஒன்று இருக்கு நாளில் ஏதோ ஒன்னு தப்பு அதுதான் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு மன்சப்தாரி முறை அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது கரெக்டா அப்படின்னா என்னதான் கரெக்டு தான் மன்சப்தாரி முறை அப்படின்றது அக்பரால் தான் அறிமுகப்படுத்தப்படுச்சு அது என்ன முறை இக்தாதார் முறை மாதிரி இது ஒரு முறை இராணுவ வீரர்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஒரு இடத்த கொடுத்துருவாங்க அந்த இடத்துல இருந்து அவங்க வரி வசூலிச்சிருக்கணும் அதுதான் மன்சப்தாரி முறை இது இல்லாம படை வீரர்கள் குதிரை இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு பாயிண்ட்ஸும் தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஜாட் சாவட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணோம் நம்ம வகுப்புகளில் பார்த்தோம் மம்சதாரி முறை அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ இது கரெக்டு அக்பர் பதேப்பூர் சிக்ரியில் புலந்தர்வாசா கட்டினார் கரெக்டா கரெக்டு புலந்தர்வாசா பதேப்பூர் சிக்ரி அப்படின்றது அக்பருடைய தலைநகரம் அங்கே என்ன பண்ணுறாரு அதனுடைய நுழைவு வாயில் தான் இந்த புலந்தர்வாசா தர்வாசா அப்படின்னா நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அலைதர்வாசான்னு ஒன்று சொல்லி பார்த்தோம் அந்த அலைதிர்வாசா அலாவதின் கில்ஜி கட்டினது அக்பர் புலந்தர்வாசா அலைதர்வாசா அலா ஆ ஆ ஞாபகம் வச்சுக்கோங்க அக்பர் என்னது புலந்தர்வோசா கட்டியிருக்காரு இது கரெக்டு அக்பர் சலீம் என்று அழைக்கப்பட்டாரா அப்படின்னு கேட்டால் என்னது அக்பர் சலீம் என்று அழைக்கப்படவில்லை தப்பு அப்போ சலீம்னு அழைக்கப்பட்டது யார் ஜஹாங்கீர் அப்போ இதுதான் தவறு அப்போ இதுதான் என்னது இதுக்கு ஆன்சர் அக்பரின் முன்னோடி ஷெர்ஷா இதுவும் சரி அக்பரோட முன்னோடி யார் அக்பர் வருவாயின் முன்னோடி யார் தான் ஷெர்ஷா தான் அப்போ இது மூன்று சரி சீதா என்னது தப்பு அக்பர் சலீம் என்று அழைக்கப்படவில்லை யார் தான் சலீம் என்று அழைக்கப்பட்டவர் ஜஹாங்கீர் தான் சலீம் என்று அழைக்கப்பட்டார் அடுத்து இரண்டாவது கொஷின் அக்பரின் நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அக்பரோட லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் வந்து எப்படி அழைச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க தோடர்மாள் வருவாய் முறை அப்படின்னு சொன்னாங்களா தோடர்மால் தான் அதுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருப்பாரு ஆனா அதை வந்து தோடர்வால் வருவாய் முறை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க அக்பரின் வருவாய் முறை அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க அப்ப எப்படி சொன்னாங்க ஜப்தி முறை அப்படின்னு சொன்னாங்க கேள்விப்பட்டோம் பந்தோபஸ்து முறைன்னு சொல்லுவாங்க அப்ப இதற்கு ஆன்சர் என்னது பிஎன் சி தான் ஜப்தி வரி கட்டலைன்னா நிலத்தை ஜப்தி பண்ணிப்பாங்க வரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அதுதான் ஜப்தி முறை அல்லது பந்தோபஸ்து முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரி கற்றாதவங்களுக்கு ஜப்தி முறை வரி கட்டுறவங்களுக்கு பந்தபுஸ்து முறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்க வேண்டிதான் அக்பரின் நிலவருவாய் திட்டம் எப்படி அழைக்கப்படுச்சு ஜப்தி முறை பந்தபஸ்து முறை ரெண்டுமே ஆன்சர் டி தான் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி அப்படின்னு அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க யாரு ஷேர்கான் என்று அழைக்கப்படும் ஷேர்ஷா சூரி அவர்தான் யாரு ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கரன்சி ஷேர்கானை பொறுத்த வரைக்கும் அவர் ஷேர்ஷா சூர் வம்சத்தை சார்ந்தவர் இவர் என்னது நவீன நாணயமுறை முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இது இல்லாமல் அரேபிய நாணய முறை அறிமுகப்படுத்தினர் யார் இல்துமிஷ் பார்த்தோம் அடையாள நாணயமுறை அறிமுகப்படுத்தினவர் யார் முகமது பின் துக்லக் பார்த்தோம் அதெல்லாம் முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம் நவீன நாணய முறையின் தந்தை ஷேர்ஷா அப்படின்றது பி தான் இதற்கான ஆன்சர் அடுத்த பகவத் பகவத்கீதையையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் பகவத்கீதையும் உபநிடதங்களையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் நம்ம பார்த்தோம் உபநிடதங்களை பாரசீக மொழியில் உபநிடதம் அப்படின்னா தத்துவங்கள் நிறைந்தது தான் உபநிடதம் யாரு தாரா சுகோ தான் தாரா சுகோ அப்படின்றவர் தான் என்ன பண்ணார் உபநிடதங்களை த பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் பகவத்கீதையும் பாரசீக மொழியில் மொழிபெயர்த்திருப்பார் த தாரா சுகோவை பொறுத்த வரைக்கும் தத்துவ ஞான இளவரசர் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டாங்க யாரு அவுரங்கசீப்போட அண்ணன் ஷாஜகானோட முதல் பையன் இவன் தான் இவர்தான் என்னது பட்டத்தில் இளவரசராக இருந்திருப்பாரு இவரு ஆட்சிக்கு வரவேண்டியது ஆனா என்ன பண்ணிருவாரு அவுரங்கசீப்பு இவரை கொலைப்பட்டு தந்தையை சிறையில் வைத்து விட்டு அவுரங்கசீப் ஆட்சியை பிடிச்சிருவாரு அதெல்லாம் நம்ம வகுப்புல பார்த்தோம் அப்போ இதற்கு ஆன்சர் தாராசுகோ ஆப்ஷன் ஏ கீழ்கண்ட சீக்கிய குருகளில் அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் யார் சீக்கிய குருக்கள் பார்த்தோம் சீக்கிய குருக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தோம் சீக்கிய மதம் அப்படின்றது யார் குருநானக் அப்படின்றவரால் தோற்றுவிக்கப்பட்டதான் அந்த சீக்கிய மதம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு மதமே உருவாச்சு அதில் குருக்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க நம்ம சமண மதம் பார்த்தப்ப தீர்த்தரங்கர்கள் இருந்தாங்கல்ல அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க குருக்கள் நிறையா பேர் இருப்பாங்க ஒரு பத்து குரு வரைக்கும் நம்ம புக்கில் பார்த்துருப்போம் முதல் குரு குருநானக் அவர்தான் அது சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் இங்கே கொஸ்டின் என்ன அப்படின்னா அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யாருன்னு கேட்டிருக்காங்க அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்ட சீக்கிய குரு யார் அப்படின்னா யாரு ஒன்பதாவது சீக்கிய குரு குரு தேஜ் குரு தேஜ் பகதூர் தான் என்னது அவுரங்கசீப்பினால் கொலை தண்டனை விதிக்கப்பட்டவர் அப்ப ஏன் இந்த அவுரங்கசீப்பினால் அழுத்தி அழுத்தி சொல்றோம் அப்படின்னா இன்னொருத்தரும் என்ன பண்ணிருப்பாரு இந்த சீக்கிய குரு ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்திருப்பாரு அவர் யாரு அப்படின்னா அர்ஜுன் சிங் குரு அர்ஜுன் சிங்குக்கு யார் தண்டனை கொடுத்திருப்பா ஜஹாங்கீர் தண்டனை கொடுத்திருப்பாரு அர்ஜுன் சிங்குக்கு யார் தண்டனை கொடுத்திருப்பா ஜஹாங்கீர் இவரை பொறுத்தவரைக்கும் இவர் ஐந்தாவது சீக்கிய குரு த ஜஹாங்கீருடைய பையன் குஷ்ரு அப்படின்ற ஒரு பையன் இருப்பான்னா அவன் என்ன பண்ணுவான் அர்ஜுன் சிங்கோட சேர்ந்து இவரை எதிர்த்துக்கிட்டு இருப்பான் அதனால் ஜஹாங்கீர் என்ன பண்ணிடுவாரு குரு அர்ஜுன் சிங்கை கொலை பண்ணிடுவார் அது நடந்திருக்கும் இப்போ இங்கே கேட்டுருக்கிறது அவுரங்கசீப் தான் அவுங்கசீப்போட சேர்ந்தது யார் அவுங்கசீப்பு கொலை பண்ணது குரு தேஜ் பகதூர் அப்படின்றவர் தான் அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர் இவர் எத்தனாவது சீக்கிய குரு ஒன்பதாவது சீக்கிய குரு ஒன்பதாவது சீக்கிய குரு தான் இந்த குரு தேஜ் பகதூர் அப்படின்றவர் அடுத்த ஆறாவது கொஸ்டின் பொறுத்துக்க மேக்ஸ்க்கு ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க முதல் போர் முதல் பாணிபட் போர் எப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எப்போ எயிட்டீன் சாரி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுதான் முதல் பாணிபட் போர் அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ரெண்டு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பில்கிராம் போர் அப்படின்ற ஒன்று கேட்டிருக்காங்க இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம் அந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க ஓல்டு இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க இதை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது நடைபெற்று பில்கிராம் போர் எப்போ நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதுல தான் நடைபெற்றிருக்கும் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பது காலத்தில் யார்தான் இருந்திருப்பா நமக்கு ஹுமாயின் தான் நடந்திருப்பாப்லையா ஆமாம் ஹுமாயின் தான் என்ன பண்ணியிருப்பாரு இந்த காலங்கள்ல இருந்திருப்பாரு அடுத்து ஹால்டியங்காடி போர் அப்படின்ற ஒரு போர் நடந்திருக்கு இது எப்போ அப்படின்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஆறு ஹால்டியங்காடி போர் பார்த்தோம் யாருக்கு அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங் அப்படின்றவருக்கும் பார்த்தோம் பார்த்தோமா அக்பரு கூட எல்லா ராஜபுத்திரர்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க ஆனா ஒரே ஒரு ராஜபுத்திரர் ராணா உதய் சிங் மட்டும் என்ன பண்ணியிருப்பார் அவரை எதிர்த்திருப்பாரு அவரை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்று தோக்கடிச்சுட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறுல அவருடைய மகன் ராணா பிரதாப் சிங்குக்கும் ஹால்டி அக்பருக்கும் நடந்த போர் தான் இந்த ஹால்டி அங்காடி போர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்போ இரண்டாம் பாணிபட் போர் எப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இது தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு இரண்டாம் பாணிபட் போர் யாருக்கும் யாருக்கும் அக்பருடைய முகலாயர்களுக்கும் யார் இருந்திருப்பாள் இங்கே கான் இருந்திருப்பார் அந்த பக்கம் ஆப்கானிய தளபதி ஹெமூர் இருந்திருப்பார் ரெண்டு பேருக்கும் இருந்தால் சண்டை அப்போ டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் ஆப்ஷர் ஆன்சர் டூ ஒன் ஃபோர் த்ரீ எங்கே இருக்கு இதுதான் சி அப்ப டூ ஒன் போர்த்தி தான் சி அடுத்த கொஸ்டினு பாபர் தன்னுடைய பாபர் நாமா சுயசரிதையை எழுதிய மொழி பாபருடைய சுயசிரதையை பேர் என்னது துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல பாபர் நாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க துசுக்கி பாபரி அல்லது பாபர் நாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து எந்த மொழியில் எழுதினாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க எந்த மொழி துருக்கிய மொழியில் எழுதியிருப்பார் எந்த மொழியில் எழுதியிருக்காரு துருக்கிய மொழியில அவருடைய சுயசேர்தை எழுதியிருக்காரு அடுத்த கொஸ்டின் மேவாரின் ராணா பிரதாப் சிங்கிற்கு எதிரான ஹால்டியங்காடி போரில் முகலாய படைத்தளபதியாக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேவாரோட ராணா பிரதாப் சிங் பார்த்தோம் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் ஹால்டி அங்காடி போர் வருஷம் பார்த்தோம் எந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறில் யாருக்கும் ராணா பிரதாப் சிங்குக்கும் அக்பருக்கும் நடைபெற்ற போர் தான் இந்த ஹால்டியங்காடி போர் இந்த ஹால்டியங்காடி போரில் அக்பர் சார்பா அக்பர் அக்பருடைய படைத்தளபதியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா ராஜா மான்சிங் தான் ராஜா மான்சிங் தான் அக்பரா அப்படிங்க எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க அக்பர் கொடுத்திருக்காங்க ஜஹாங்கீர் இவருடைய பையன் பையன் அக்பருடைய ஜஹாங்கீர் அவரும் கிடையாது ராஜா மான்சிங் இவரு என்ன பண்ணிருப்பாரு அக்பரு ராஜபுத்திர கொள்கை அப்படின்ற ஒண்ணு வச்சு ராஜபுத்திரர்கள்லாம் தன் பக்கம் எடுத்து வச்சிருப்பாரு ராஜபுத்திரர்களுக்கு உயர் பதவியும் வழங்கியிருப்பார் அப்படி இந்த ராஜா மான்சிங் அப்படின்ற ஒரு ராஜபுத்திரக்கு என்ன பண்ணிருக்காரு படைத்தளபதியா இருக்கிறதுக்கான ஒரு தகுதியை கொடுத்து படைத்தளபதியாக வச்சிருந்திருக்கார் இவரை பீர்பால் அப்படின்றவர் நமக்கு அக்பருடைய ஃப்ரெண்டு அப்படின்றது தெரியும் அப்போ இவர் கிடையாது அப்போ ராஜா மான்சிங் தான் நமக்கு ஆன்சரே தெரிலனாலும் நம்ம கெஸ்ட் பண்ணி இதுக்கு போடலாம் அப்படின்றது தான் மேட்ரு இப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம ஓல்டு இயர் கொஷின் புக் இருந்து நம்ம கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம இருந்தும் கேட்டிருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இருந்தால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நைன்டீ எயிட் பெர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் ஸ்கூல் இருந்து கேட்பாங்க வெளியேருந்து கேட்ட கொஸ்டினை தான் நம்ம தொகுத்து கொடுத்துருவோம் ஆன்சர் தெரிலன்னு ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறமே அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள் சந்தோஷப்பட்டு இதை அப்படியே நோட்டில் விட்டதை மட்டும் மிஸ் பண்ணதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம் ஓல்ட் இயர் கொஷனில் உள்ளது ஸ்கூல் புக்ல இல்லை அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல உள்ளலாம் தொகுத்து கொடுத்துருக்கோம் முக்கியமானதெல்லாம் அடுத்து கீழ்கண்ட எந்த முகலாய மன்னரின் பேருக்கு அதிர்ஷ்டசாலி என்று போயிரு யாருக்கு ஹுமாயுனுக்கு தான் ஹுமாயுனோட பேருக்கு தான் அது அதிர்ஷ்டசாலின்னு பேர் ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் சுத்தமாக அதிர்ஷ்டமே இல்லது பாபுருடைய பையன் இவர் என்ன பண்ணிருவாங்க இவருடைய தம்பிகள்னால துரோகம் இழைக்கப்பட்டு உமாயின் என்ன பண்ணிருவாரு ஈரானு ஓடிடுவார் ஈரானு ஓடிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு திரும்ப ஷேர்கான் அவருடைய வம்சாவளிகளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கப்போ என்ன பண்ணுவார் திரும்ப வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் ஆட்சி பிடிச்சி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் ஒரே வருஷத்தில் நூலக இருந்து இறந்துருவார் அதெல்லாம் பார்த்தோம் அப்போ அதிர்ஷ்டசாலி அப்படின்ற பேர் கொண்டவர் யார் ஹியூமாயின் அப்படின்றது ஆனால் நிஜ வாழ்க்கையில் அவர் அதிஷ்டம் மூன்றாம் பாணிபட் போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம் மூன்றாம் போர் எப்போ நடைபெற்றுச்சு முதல் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு அக்பர் வசஸ் இப்ராஹிம் லோடி இரண்டாம் பாணிபெட் போர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு யார் பார்த்தோம் அக்பர் versus நமக்கு அக்பர் வசஸ் யார் பார்த்தோம் நம்ம ராணா சாரி கான் அக்பர் கு சார்பா பைராம்கானும் அந்த பக்கம் ஆப்கானியர்கள் தளபதியான ஹெமவும் இருந்திருப்பாங்க இரண்டாம் போர் மூன்றாம் போர் எப்போ அப்படின்னு கேட்டால் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று ஆலம்கீர் கீர் அப்படின்ற ஒரு முகலாய வம்சத்தைச் சேர்ந்த ஒரு மன்னர் ஒரு குறுகிய மன்னர் தான் என்ன பண்ணிகிட்டு இருப்பார் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் இப்போ அவங்களுடைய ஆட்சி பரப்பு ரொம்ப குறுகி இருக்கும் மராத்தியர்கள் சப்போர்ட்டில் தான் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த ஆலம்கீரே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பார் அப்போ அகமது கான் அப்தாலி அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு இவங்க மேலே போர் தொடுத்து வருவார் அப்போ

அடுத்து இதை ஒரு மாதிரி இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுப்போம் அதாவது பாபர் வந்து வரிசையாக நான்கு வருஷம் என்ன பண்ணி இருப்பார் நான்கு பொருளில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் இறந்துருப்பார் இல்லையா கான்வா சந்தேரி அதுக்கப்புறம் தான் என்ன வரும் காக்ரா வரும் கான்வா சந்தேரி அதுக்கப்புறம் தான் காக்ரா வரும் அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தேழு பானிபட் அதுக்கப்புறம் கான்வா அதுக்கப்புறம் சந்தேரி அதுக்கப்புறம் தான் காக்ரா வரும் அப்போ காக்ரா எப்போ காக்ரா தான் லாஸ்ட்டாக அப்போ என்னது மூணு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போது தான் லாஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல இறந்து போயிடுவார் அடுத்து கான்வா தான் எதுக்கு வரும் பாணிபட்டுக்கு அடுத்து வரும் அப்போ ஆப்ஷன் ஒன்று சந்தேரி ரெண்டுக்கும் நடுவில் வரும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்போ ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படின்றது தான் ஆன்சர் ஃபோர் த்ரீ ஒன் டூ எங்கே இருக்குது ஆப்ஷன் பி இதுதான் என்னது ஆன்சர் இது எப்படி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாணிபட் அப்புறம் கான்வா சந்தேரி காக்ரா அப்படின்னு சொல்லி ஆபச்சு கடைசியாக காக்கா காக்கான்றதுனாக்கனால குழம்பும் கடைசியாக தான் என்னது காக்காக்கு கடைசியா காக்கா அப்படின்னு சொல்லி ஆபச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கான்வா கான்வா சந்தேரி லாஸ்டா காக்ரா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பர்ஸ்ட் பாணிபட்டு அப்ப ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படின்றது ஆன்சர் அடுத்து பன்னெண்டாவது கொஸ்டின் தசகங்காதரா அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தச கங்காதரா அப்படின்ற ஒரு நூல் இதுவும் ஓல்டு இயரில் உள்ள ஒரு கொஷின் தான் நமக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாடி கேட்க கேட்கப்படும் தெரிஞ்சுப்போம் ரச ரச கங்காதரா அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் யாரு நமக்கு ஜெகநாத பண்டிதர் யார் ஜெகநாத பண்டிதர் அப்படின்றவர் தான் என்னது நம்ம ரசகங்காதரா அப்படின்ற ஒரு நூலை எழுதியவர் இவரை பொறுத்த வரைக்கும் ஜெகநாத பண்டிதத்தை பொறுத்த வரைக்கும் ஷாஜகான் அவையில் ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஷாஜகானோட அவையில் இடம்பெற்றிருந்த ஒரு தமிழர் தான் இந்த ஜெகநாத பண்டிதர் அடுத்த கொஸ்டின் பின்வரும் படையெடுப்புகளை ஆண்டின்படி வரிசைப்படுத்துக குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல என்ன பண்ண சொல்கிறாங்க வரிசைப்படுத்த சொல்கிறாங்க அப்போ கான் கொடுத்துருக்காங்க அகமது ஷா அப்தாலின் ஆதிர்ஷா தைமுறிவங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்போ இதுபடி நம்ம என்ன பண்ணுவோம் வரிசையாக பண்ணணும் ஃபர்ஸ்ட் செங்கிஸ்கான் தான் நம்ம உதிரும் செங்கிஸ்கான் தான் வயசுலயே மூத்தவர் ஒரு அவர் தான் ஃபர்ஸ்ட் பத்தி படித்தோம் யார் காலத்தில் இழுத்துமிஷ் காலத்துல அவங்க போர் தொடுத்து வர மாதிரி இருந்திருக்கும் அதை இல்லை தான் மாதிரி இருப்பாரு இழுத்துமிஷு தடை அவர் மங்கபர்ணி ஜலாலுதீன் மங்கபர்ணி அப்படின்றவருக்கு அடைக்கலம் கொடுக்காம என்ன பண்ணியிருப்பார் விரட்டி விட்டுருப்பார் அதனால் செங்கிஸ்கானோட இருந்து இந்தியா தப்பிச்சிருக்கும் அதன் பிறகு தைமூர் யார் காலத்தில் ஃபெரோஷாத்துக்குள்ளே கூட பையன் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க இந்த தைமூர் படையெடுப்பு வந்திருக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டில் நடைபெற்றிருக்கும் இவருடைய போரின் போர் இவர் இந்த இந்தியா விட்டுட்டு போகிறப்ப என்ன பண்ணியிருப்பார் கிசிர்கான் அப்படின்ற ஒருத்தர் விட்டுட்டு போயிருப்பார் அதன் பிறகு தான் வம்சம் முடிவாயிருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அப்போ இது ரெண்டும் நமக்கு தெரியும் அடுத்து குழப்பிறதே நமக்கு இந்த இடம் தான் எந்த இடம் தான் இந்த ஃபர்ஸ்ட்டு ரெண்டு தான் இப்போ இது என்ன வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாதி நாதர்ஷா தான் வரும் ஃபஸ்ட்டு நாதிர்ஷா வருவார் அதன் பிறகுதான் அகமது ஷா அப்தாலி அப்படின்றவர் வருவார் நாதிர்ஷா ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூறுகளில் வருவார் அகமது ஷா அப்தாலி இவரும் ஆயிரத்தி எழுநூறுகளில் தான் வருவார் ஆனால் இவருக்கு பிறகு தான் என்ன பண்ணுவார் இவர் ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம் அது பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம் இது பார்த்து இது ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ கொஷின்லாம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி ஈஸியாக க புரிகிற மாதிரி தான் இருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மூன்றாம் போர் பார்த்தோமா அது யாருக்கும் யாருக்கும் நடைபெற்றது இந்த அகமது கான் அப்தாலி அகமது ஷா அப்தாலி அப்படின்ற கூட தான் நடந்திருக்கும் அந்த மூன்றாம் பானிபட் போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு இதன் முன்னாடியே இது இந்த நாதிர்ஷாவோட ஷாவோட போர் நடந்திருக்கும் இதுவும் இவருக்கு முன்னாடி ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி தான் இந்த நாதிர்ஷா படையெடுப்பும் நடந்திருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் செங்கிஸ்கான் அப்புறம் தைமூர் அப்புறம் நாதிர்ஷா அப்புறம் அகமது கான் அகமது ஷா அப்தாலி அப்போ என்னென்னது மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டுங்கிறது மூணு நாலு ஒன்று ரெண்டு அப்போ இதுக்கு என்னது ஆப்ஷன் தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து பதினாலாவது கொஸ்டின் பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க பாதுஷா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யாருன்னா பாபர் தான் பாதுஷா அப்படின்ற பட்டத்தை அவருக்கு அவரே சுட்டி கொட்டார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாதுஷா நாமா அப்படின்றது ஷாஜகானை பற்றிய வரலாறு ஆனா பாதுஷா அப்படின்ற ஒரு பட்டத்தை சுட்டி கொண்டவர் யார் அப்படின்னா பாபர் தான் நம்ம தப்பா போட்டிருப்போம் மேபி ஷாஜகான் அப்படின்னு போட்டுருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா என்னதான் ஆன்சரு பாதுஷா அப்படின்ற பட்டத்தை கொண்டவர் யாரு தான் நமக்கு பாபர் தான் பாதுஷா நாமா அப்படின்ற ஒரு நூலை எழுதி நூல் யாரை பற்றியதுதான் ஷாஜகானை பற்றியது அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் ஆங்கிலேயர்கள் தங்களுடைய குழுமம் இந்தியாவில் ஏற்படுத்த யாரிடம் அனுமதி பெற்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பார் ஆயிரத்தி அறுநூற்றி எட்டில் வில்லியம் ஹாக்கிங்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்திருப்பார் அவருக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் பிறகு ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்றில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவார் நூர்ஜகான்னு அதன் பிறகு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலில் என்ன பண்ணுவார் சார் தாமஸ் ரோ திரும்ப வந்து கேட்கவும் அவருக்கு என்ன பண்ணுவார் நூர்ஜகான் சொல்லி கேட்டு என்ன பண்ணிடுவார் அந்த அவங்களுக்கு வணிக உரிமையை கொடுத்துருவாரு இதுதான் நடந்தது அப்போ யார் ஜஹாங்கீர் யார் ஜஹாங்கீர் தான் அப்படி இருப்பாரு வணிகர்களுக்கு உரிமை கொடுத்துருப்பாரு இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு உரிமை கொடுத்தது யார் தான் ஜஹாங்கீர் தான் யார்கிட்ட கொடுத்தாரு ஆயிரத்தி அறநூற்றி பதினாலில் சார் தாமஸ் ரோ அப்பன்றவருக்கு கொடுத்துருப்பாரு டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு யார் ஷாஜகான் டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான் இது இல்லாமல் தாஜ்மஹால் கட்டியிருப்பாரு நிறைய விஷயங்கள் இது கட்டிடக்கலை பற்றிலாம் நம்ம முந்தைய வகுப்புகளில் பார்த்தோம் இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் கட்டிடக்கலை பேரரசர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பொறியாள பேரரசன் அப்படிலாம் அழைக்கப்படுறாரு முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த ஷாஜகானுடைய காலத்து தான் முகலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு ஷாஜகானுடைய காலத்தை அழைக்கிறோம் ஏன் அப்படின்னா மக்கள் சந்தோஷமா இருந்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி சொல்லலை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கட்டிடக்கலை வளர்ந்துருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தான் என்ன சொல்றாங்க மூலாயர்களின் பொற்காலம் அப்படின்னு ஷாஜகானை சொல்றாங்க டெல்லி செங்கோட்டையை கட்டியவர் ஷாஜகான் தான் அதை ஏற்படுத்தினவர் யார் தான் ஷாஜகான் தான் அடுத்து பதினேழாவது கொஸ்டின் தக்கான சுல்தானியங்கள் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தக்கான சுல்தானியங்கள் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன பண்ணியிருப்பாரு ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு தக்கான பகுதியிலே இருந்து அவருக்கு தக்கான புற்றுநோய் இருந்ததா சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க யார் அவர் அவுரங்கசீப்பு யாரு அவுரங்கசீப் தக்கான சுல்தானியம் அப்படின்றது டெல்லி சுல்தானியம் காலங்களில் முகமது பின் துக்லக் அப்படின்றவருடைய ஆட்சி சிறப்பாக இல்லை அப்படின்றனால என்ன பண்ணியிருப்பாங்க அவர் கீழே இருந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் சுதந்திர அரசராகி விஜயநகர் பாமனி போன்ற கிங்டம்லாம் உருவாகி இருப்பாங்க பியூச்சர்ல அது நாலு பகுதியாக உடஞ்சிருக்கும் அதை தான் தக்கான சுல்தானியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த தக்கான சுல்தானியங்களை கைப்பற்றி தன்னுடைய ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்காக எங்க தக்கானத்திலே இருந்தவர் யார்தான் அவுரங்கசீப் தான் அதனாலதான் அவருக்கு தக்கான புற்றுநோய் இருந்ததா சும்மா கலாய்ப்பாங்க அடுத்து இதுக்கு ஆன்சர் அவுரங்கசீப் பதினெட்டாவது கொஸ்டின் பீரங்கியை முதன் முதலில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திய முகலாய மன்னர் யார் கேட்டிருக்காங்க பீரங்கியை அறிமுகப்படுத்தியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் தான் நமக்கு பாபர் தான் முதலாம் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வர்சஸ் இப்ராஹிம் லோடி அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாரு தன்னுடைய வெறும் இருபதாயிரம் வீரர்களை வச்சு ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்களை தூக்கி அடிச்சிருப்பாரு எதை வச்சு நம்ம அவருடைய பீரங்கி படையை வச்சு அப்போ தான் இந்தியாவுக்கு பீரங்கின்னு ஒன்று இருக்கதே தெரியும் அடுத்து தாஜ்மஹாலின் கட்டுமான பணியை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆர்கனைஸ்ட் ஹூ ஆர்கனைஸ் த ஆர்கிடெக்சுரல் ஒர்க் ஆஃப் தாஜ்மஹால் தாஜ்மஹால தாஜ்மஹாலோட பணியை ஒருங்கிணைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க யார் உஸ்தாத் அலி அகமது லகோவரி உஸ்தாத் அகமது லகோவரி அப்படின்றது தானே அப்படி இருப்பாரு தாஜ்மஹாலுக்கு ஒரு இன்ஜினியராக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து சீக்கியர்களுக்கு அமிர்தசரசில் பொற்கோவில் கட்டுவதற்கு நிலத்தை தானமாக வழங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சீக்கிய மதம் அப்படின்றது முகலாயர்கள் காலத்தில் உருவாச்சு குருநானக் அப்படின்றவர் தான் உருவாக்குனாரு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இவர் இவங்களுக்கு நிலத்தை தானமாக வழங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் அக்பர் தான் ஒரு மதச்சார்பற்றவராக இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம் சமயச்சார்பற்றவராக இருந்தாரு மத நல்லிணக்கம் கொண்டவராக இருந்தார் புதிய மதம் ஒன்று உருவாக்குனாரு அந்த மதம் பேர் என்னது தீ நிலாகி அப்படின்ற ஒரு மதம் தெய்வீக ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடு வெறும் பதினைந்து பேர் தான் ஃபாலோ பண்ணாங்க அந்த மதத்தை அப்படின்றது ஒரு வறந்தத்தக்க விஷயமா எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி இவர் என்ன பண்ணியிருக்காரு சீக்கியர்களுக்கு அந்த பொற்கோவில் கட்டுறதுக்கு இடத்த கொடுத்தவரே யார் தான் இந்த அக்பர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் முகலாயர் காலத்தில் நீதிச் சங்கிலியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னது நீதி சங்கிலியை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரு ஜஹாங்கீர் தான் யமுனை நதிக்கரையில் என்ன பண்ணியிருப்பாரு நீதிச் சங்கிலியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு நீதி சங்கிலி அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த பக்கம் இப்படி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் கோட்டை இருக்கும் இந்த பக்கம் என்னது ஒரு மணி தொங்கிட்டு இருக்கும் இங்க இருக்க மணியை யாராச்சும் அடிச்சாங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ராஜா வந்து என்ன பண்ணுவாரு இவருடைய கஷ்டத்தை போக்கி வைப்பார் இவருடைய பிரச்சனையை சரி செய்து வைப்பார் அதுதான் அதுக்கு பேர் தான் நீதி சங்கிலி மணி அப்படின்ற இதை அறிமுகப்படுத்தினவர் ஜஹாங்கீர் அப்படின்றவர் தான் ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆட்சிக்காலத்தை பெண்ணரசி ஆட்சி ஆட்சிக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா இவரு பேர் இவரு பேர்ல யார் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பா இவருடைய மனைவியாகிய நூர்ஜகான் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதன் பிறகுதான் ஷாஜகானுக்கும் அந்த நூர்ஜஹானுக்கும் சண்டைலாம் ஏற்படும் அதெல்லாம் நம்ம வகுப்புகள பார்த்தோம் அடுத்த கொஸ்டின் அப்ப இதற்கு ஆன்சர் பி தான் பதேக்பூர் சிக்ரி பதேப்பூர் சிக்ரினா என்னது யாருடைய தலைநகரம் அக்பருடைய தலைநகரம் பதேக்பூர் சிக்ரி அக்பருடைய தலைநகரம் பதேக்பூர் சிக்ரியில் உள்ள டேஷ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள் அக்பர் என்ன பண்ணிருப்பாரு எல்லா சமயத்தில் உள்ள க ஆளுங்களையும் கூப்பிட்டு அவங்க மதத்தில் உள்ள நல்ல கருத்துக்கள்லாம் சேர்த்து என்ன பண்ணியிருப்பார் எல்லாத்தையும் ஒரே மதமாக்கியிருப்பார் ஒரே ஒரே விஷயமா சேர்த்து எல்லா மதத்தில் உள்ள நல்ல கருத்துக்களையும் போட்டு என்ன பண்ணியிருப்பார் ஒரு புதிய மதத்தை உருவாக்கியிருப்பாரு அந்த புதிய மதத்தின் பேர் தான் என்னது தீ நிலாகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த இடம் என்ன இடம் எந்த இடத்துல வச்சு இந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்க அப்படின்னு கேட்டால் எந்த இடம் இபாகத் கானா அப்படின்றதான் இதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இதெல்லாம் அமிர்தசரசு கந்தகார் காஷ்மீர்லாம் ஊர் இபாகத் கானா தான் அவங்களுக்கு இது இப்படியும் கொஷின் கேட்டுட்டு தான் இருக்காங்க எதுல நமக்கு டிஎன்பிசில இப்படியும் கொஸ்டின் தான் இருக்காங்க கஷ்டமான கொஷின் கேட்டுட்டு தான் இருக்காங்க நமக்கு ரொம்பலாம் எவ்வளவு ஈஸியாக கேட்டிருக்காங்க பாரு இதெல்லாம் இதை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம் லைட்டா மேலோட்டமா ஸ்கூல் புக்கை புரட்டி பார்த்திருந்தாலே இதெல்லாம் ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இந்தியால பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் பாரசீக கட்டிட முறை அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப யார் தான் அறிமுகப்படுத்திருப்பா பாபர் தான் அவர்தான் தான் பாரசீகத்திலிருந்து வந்த முதல் முகலாயர் அவர் தான் முகலாயர் இல்லையா முகலாய ஆட்சியை தொடங்கினவரே யார் தான் பாபர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் தொடங்கி வச்சிருப்பார் இவர் தான் பாரசீக கட்டிட முறையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு எதன் மூலம் எப்போ அப்படின்னு கேட்டால் முதலாம் பாணிபட் போர் மூலமாக ஜெயிக்கிறார் இல்லையா அதை ஜெயிச்சத நினைவாக என்ன பண்ணுறாரு ஒரு மசூதி ஒன்று கட்டுறார் எங்க பாணிபெட்டில் ஒரு மசூதி கட்டுறாரு அந்த மசூதி மூலமாக பாரசீக கட்டிடக்கலையை அறிமுகப்படுத்துறாரு அதாவது அந்த மசூதி பாரசீக கட்டிடக்கலையில் என்ன பண்ணியிருக்காரு கட்டியிருக்காரு அப்படின்றதான் இங்கே தெரிஞ்சது அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி ஷெர்ஷா நவீன நாணயமுறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்த கொஷின் வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இதுக்கு முன்னாடி கொடுத்த டெஸ்ட்டில் நம்ம கொடுக்கல கூற்று காரணம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாடலாக கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து கூற்று காரணம் அப்படின்றது கேட்பாங்க எல்லா எக்ஸாம்லையும் கேட்கறது உண்டு குரூப் ஒன் எக்ஸாம்ல அதிகமாக கேட்பாங்க குரூப் டூல கொஞ்சம் கம்மியாக கேட்பாங்க குரூப் ஃபோர்ல ரொம்ப கம்மியாக தான் கேட்பாங்க கேட்டாலும் ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க இப்போ ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் கரெக்டா ஷெர்ஷா நவீன நாணயமுறையின் தந்தை இது ஏற்கனவே ஒரு கொஷினாக கூட பார்த்தோம் கரெக்டு தான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிலனா இதை பார்த்துருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதை ஆன்சர் பண்ணலாம் அதுக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொஸ்டின் தெரிலனா அதை விட்டுட்டு வந்துடணும் இந்த இரநூறு கொஷினை நம்ம ஜி முடிச்சு முடிக்கிறக்குள்ள ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கொஷ்டின்கு ஒரு நாற்பது கொஷின் முப்பது கொஸ்டின் விட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் காய்ச்சி நமக்கு ஆன்சர் கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்றது தெரியும் வந்துடும் அதனால தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு போயிருங்க போயிட்டு மற்ற கொஷின்லாம் படிச்சுட்டு வரதுக்குள்ளே நமக்கு இதுக்கு மற்ற கொஸ்டின்லேருந்தே ஆன்சர் கிடைக்க சான்சஸ் இருக்குது அதனால் தெரியல அப்படின்னா அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் விட்டு வைங்க அதாவது ஷெர்ஷா நவீன நாணயமுறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இது கரெக்டா கரெக்டு நிறைய பேருக்கு இந்த கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணும் அப்படின்றது தெரியாது கூற்று காரணம் அப்படின்றது ஷெர்ஷா நவீன நாணயமுறையின் தந்தை கரெக்டு நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டு தங்க வெள்ளி நாணயத்தில் தன் பெயரை பதித்தார் நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டார் தங்க வெள்ளி நாணயத்தில் என்ன பண்ணார் அவருடைய பெயரை பதித்தார் கரெக்டா அப்போ கரெக்டு அப்போ ஏவும் சரி காரணமும் சரி ஏவும் சரி ஆறும் சரி அப்போ ஏ சரி ஆர் சரி அப்படின்ற ஏ சரி ஆர் சரி ஏ சரி ஆர் சரி அப்ப ஒன்னு பி ஆ இருக்கணும் இல்ல டிஆ இருக்கணும் அப்ப இது ரெண்டும் தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்ப இதுல என்ன மேட்ரு அப்படின்னா காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அதாவது ஷெர்ஷா நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இதுதானா அப்படின்றதுதான் மேட்ரு அவர் நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டதுனாலதான் என்ன பண்ணாங்க அவரை நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப சரியான விளக்கம் தான் அப்போ இது கிடையாது அப்போ ஆன்சர் என்னதான் தான் புரியுதுங்களா அவங்களுக்கு அதாவது கூற்று கொடுத்துருவாங்க இதற்கான காரணம் ஒன்று கொடுத்துருவாங்க இந்த காரணம் இதை சரியா விளக்குதா ஷெர்ஷா வந்து நவீன சீர்திருத்தத்தை நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டதனால தான் அவர் என்னன்னு சொல்றோம் நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம் அவரு என்னது சில்வர் அண்ட் கோல்ட் காயின்ஸ் என்னது அவர் நேமை பதிச்சு இதில் மிஸ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் அவர் நேம பதிச்சு நவீன சீர்திருத்தங்களையும் மேற்கொண்டார் அதனால தான் என்னன்னு சொல்கிறோம் ஷெர்ஷா நவீன நாயமுறை தந்தை அப்படின்னு சொல்றோம் இதில் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணிக்காங்க தமிழில் கூட பாத்துக்கங்க எப்பயுமே இங்கிலீஷில் பார்க்குறவங்க தமிழ்ல ஒரு தடவை பார்த்துக்கங்க தமிழில் பார்க்குறவங்க இங்கிலீஷ்ல ஒரு தடவை பார்த்துக்கங்க அதனால நமக்கு புதுசாக வேர்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் குரூப் டூ மெயின்ஸ்க்குல நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் பேப்பர்லாம் இருக்கு அதனால குரூப் டூ மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும் ஆனால் தமிழ்ல படிக்கிறேன் இங்கிலீஷ்ல பண்ணிக்கிறேன் சொல்லுறாங்க ரெண்டுமே தெரிஞ்சுக்க பாருங்க அடுத்த கொஸ்டின் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி பாபர் முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றார் இதுவும் அதே மாதிரி தான் இதுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பாபர் முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றார் முதலாம் பாணிபட் போர் எப்ப நடந்துச்சு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல அடைந்துச்சு யாருக்கும் யாருக்கும் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கு நடந்துச்சு வெற்றி பெற்றாரா வெற்றி பெற்றார் ஆமா கரெக்ட் பாபரின் சுயசிறதை பாபர் நாமா பாபரின் சுயசிறுதை பாபர் நாமா துசுக்கி பாபரி பாபருடைய சுயசீர்தான் என்ன மொழி துருக்கிய மொழி இதுக்கும் நம்ம ஏற்கனவே மேல ஒரு கொஷன் பார்ப்போம் இந்த கொஷனை பார்த்துருந்தோம்னா கூட அதை நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் பாபருடைய சுயசீரது என்னதான் பாபர் நாம தான் அப்போ இதுவும் சரி இதுவும் சரி அப்ப அப்ப நமக்கு என்னென்ன ஆப்ஷன் தான் இருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷன் இருக்கு ஓகேவா ஏ ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் இது ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் இல்லை அதாவது காரணம் வந்து கூற்றி சரியா விளக்கியிருக்கா விளக்கலையா இது விளக்கியிருந்தா இந்த ஆப்ஷன் விளக்கலைன்னா இந்த ஆப்ஷன் அப்ப அதுதான் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு நாலு ஆப்ஷன்ல பாபர் முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றாரு கரெக்டு பாபருடைய சுயசிறதி பாபர் நாமா கரெக்டு ஆனா அவர் பாபர் வந்து முதலாம் போரில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் இதுவா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது அவர் வந்து முதலாம் பாணிபட் போரில் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னது அவருடைய தான் காரணம் இது கிடையாது அப்ப என்னது இரண்டுமே சரிதான் ஆனா கூற்றுக்கான சரியான காரணம் இது கிடையாது அப்ப இதுதான் ஆன்சர் அப்ப இது கிடையாது சாரி சரியான விளக்கம் கிடையாது இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அதாவது பாபருடைய சுயசீர்தை பாபர் நாமா தான் அந்த சுயசீர்தையினால் அவர் என்ன பண்ணல பானிபட் பொருளை ஜெயிக்கலை அவர் ஜெயிச்சதற்கான காரணம் என்னது ஒருவேளை இங்கே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பாபர் தான் இந்தியாவிற்கு பீரங்கி படையை அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா என்னது பீரங்கி படை அறிமுகப்படுத்தினால்தான் அவர் ஜெயிச்சார் அது கரெக்ட் அப்போ இதுதான் உங்களுக்கு கான்செப்ட் கூற்று காரணத்தோட கான்செப்ட் இதுதான் அப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி தான் அப்போ உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்திருக்கு ஒரு நாலஞ்சு கொஸ்டின் மட்டும் மேபி நம்ம நடத்தாதலேருந்து ஸ்கூல் புக்ல இருந்து கூட வெளியே இருந்து வந்திருக்கும் ஏன்னா அது ஓல்டு கொஷினில் கேட்டிருந்தனால நம்ம கொடுத்துருந்தோம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கும் முன்னேற்றம் அடையுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க முன்னேற்றம் அடையலை அப்படின்னா நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட்டை போடுங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணோம் வந்து டெஸ்ட்டு போட்டோன்னு போடாதீங்க என்ன பண்ணுங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள் காலையில் உட்காந்து ஃபுல்லாக ஒரு ஒரு ரிவிஷன் அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டு பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நம்ம படிக்க படிக்க மறந்துகிட்டே தான் இருக்கும் ரிப்பீட் ரிவிஷன் முக்கியம் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கும் அப்ப எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வகுப்புகள்ல விஜயநகர் பாமினி மராத்தியர்கள் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிடுவோம் ஹிஸ்ட்ரி கிளாஸ சீக்கிரமா முடிச்சிட்டு நம்ம அடுத்த வகுப்புக்கு போகலாம் அப்ப நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்